Hi everyone, this is Prem. Welcome back to my channel, Prem Spotlight. Hope everyone is doing good. இன்னைக்கு நாம Enigma அப்படிங்கிற மிஷின் பத்தி தான் பார்க்க போறோம். Enigma மிஷின் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Enigma மிஷினை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். ஸோ வாங்க என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, டூ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் மூலமா தேர்ட் பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸாம்பிளில் மூணு பேர் இருக்காங்க, மார்க், ஆண்டனி, டயானா. மார்க் அண்ட் டயானா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதை யூஸ்வலாக ஆண்டனி ஒட்டி கேட்பார். இதனால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மார்க் அண்ட் டயானா இதுக்கு ஒரு பிளான் பண்ணோன்னு முடிவு பண்ணுறாங்க. ஒன் டே தனியாக மீட் பண்ணி அவர் பிளான் ஐடியேட் பண்ணுறாங்க. இனி பண்ணுற ஃபர்தர் கம்யூனிகேஷனுக்கு அந்த பிளான் யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்க் அண்ட் டயானா மீட் பண்ணும்போது அந்த பிளானை யூஸ் பண்ணுறாங்க. மார்க் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனில் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு நியூ வேர்ட் கிடைக்கிது. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்கிரிப்ஷன். இந்த நியூ வேர்டை டயனாக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. பட் இதை கேட்ட ஆண்டனி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. டயனாக்கு அந்த பிளான் தெரிஞ்சனால அவங்க அந்த வேர்டில் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்டையும் ப்ரீவியஸ் ஆல்ஃபபெட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் வேர்ட் கிடைக்கிது. இந்த ப்ராசஸ் பேர் தான் டீக்ரிப்ஷன். சின்ஸ் அவங்க டீக்ரிப்ட் பண்ணனால டயனாக்கு அந்த ஒரிஜினல் வேர்ட் கிடைச்சிருது. இப்போ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்னா ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது யுவர் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஆர் என் டு என் என்கிரிப்டட்னு சாட் விண்டோல ஒரு வார்னிங் பார்ப்பீங்க. பட் 78 இயர்ஸ் பேக் நார்மல் டே டு டே லைஃப்ல என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணப்படல. மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்படி சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை எஃபெக்டிவாக என்கிரிப்ட் பண்ண கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின் தான் இந்த Enigma. இந்த Enigma ஏர்லி 1920s ஜெர்மனில் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் ஹிட்லரும் நாசி பார்ட்டியும் ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கும் இந்த டிவைஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது Enigma அப்படிங்கிறது ஒரு என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் டிவைஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வாங்க அது எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு அண்ட் அதோட பார்ட்ஸ் பத்தி பார்ப்போம். Enigma டிவைஸ் பார்க்க ஒரு பழைய காலத்து டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும். Enigma டிவைஸ்ல மொத்தம் 4 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் ரோட்டர். இந்த ரோட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரோட்டேட்டிங் வீல் தான். இந்த ரோட்டர்ல நம்பர்ஸ் 1 to 26 இருந்துச்சு. ஏதோ ஒரு நம்பர் செட் பண்ணிக்கலாம். இந்த மொத்தம் 3 ரோட்டர்ஸ் இருந்துச்சு Enigma-ல, ரைட் ரோட்டர், மிடில் ரோட்டர் அண்ட் லெஃப்ட் ரோட்டர். இந்த 3 ரோட்டர்ஸும் சேர்ந்து 17,576 காம்பினேஷன்ஸ் பாசிபிளாக இருந்துச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்ஸ் தான் கீபோர்ட் அண்ட் லேம்ப் போர்ட். இந்த கீபோர்டில் தான் என்கிரிப்ட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் என்டர் பண்ணப்பட்டுச்சு. இந்த லேம்ப் போர்டில் அந்த என்கிரிப்ட் டெக்ஸ்ட் இண்டிகேட் ஆகும். இந்த Enigma மிஷினை ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பர்சன்ஸ் தேவைப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த டெக்ஸ்ட்டை கீபோர்டில் என்டர் பண்ணுவாங்க. செகண்ட் பர்சன் என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டை லேம்ப் போர்டிலேருந்து நோட் பண்ணுவாங்க. ஃபோர்த் மெயின் பார்ட் தான் இந்த பிளக் போர்ட். இந்த பிளக் போர்ட் லேட்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் Enigma தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த பிளக் போர்டில் ஆல்பபெட்ஸ் A to Z இருக்கும். ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு பிளக் இருக்கும். ஒயர் மூலயமா ஏதாவது 2 பிளக்ஸை கனெக்ட் பண்ணப்பட்டுக்கலாம். இந்த கனெக்ஷன் மூலயமா என்கிரிப்டட் டெக்ஸ்ட் மாறும். ஸோ இந்த பிளக் போர்ட் அண்ட் 3 ரோட்டர்ஸை சேர்த்து பில்லியன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பாசிபிளாக இருந்துச்சு. இப்போது Enigma மிஷினோட ஃபங்க்ஷனிங்கை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க. Enigma மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வயரிங் மூலிமா தான் ஒர்க் ஆகுது. இந்த எக்ஸாம்பிளில் 3 ரவுட்டர்ஸும் ஸ்பெசிஃபிக் காம்பினேஷனுக்கு செட் ஆகிருக்கு. அதே மாதிரி பிளக் போர்டில் A to M அண்ட் O to H டைரக்ட் வயரிங் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு பர்சன் கீபோர்டில் A ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கீபோர்டிலேருந்து பிளக் போர்டு Aக்கு பாஸ் ஆகும். அதே எலக்ட்ரிக் கரண்ட் Aலிருந்து Mக்கு பாஸ் ஆகும் சின்ஸ் டைரக்ட் வயரிங். இப்போது Mலிருந்து அந்த கரண்ட் 3 ரவுட்டர்ஸ்க்கு பாஸ் ஆகும். இந்த ரவுட்டர் செட் பண்ணியிருக்க காம்பினேஷன்னால் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆல்ஃபபெட் அவுட்புட்டாக வரும். இந்த ஆல்ஃபபெட்டுக்கு கரண்ட் பிளக் போர்டுக்கு பாஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் O to H டைரக்ட் வயரிங் இருக்கனால கரண்ட் இப்போது Hக்கு பாஸ் ஆகும். Hலிருந்து டைரெக்டாக லைட் பேனலுக்கு பாஸ் ஆகி H இண்டிகேட் ஆகும். Enigma டிவைஸோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இந்த டிவைஸை ஜெர்மனி வேர்ல்ட் வார் டூல ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணாங்க. இந்த டிவைஸ் மூலமா மெசேஜ் சென்ட் பண்ண போத் சென்டர் அண்ட் ரிசீவர் கிட்ட இந்த டிவைஸ் இருக்கணும். ஜெர்மனி இந்த டிவைஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் செட் பண்ணாங்க. டே டு டே அந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த டேக்கு எந்த காம்பினேஷன் செட் பண்ணோன்னு ஒரு சீட் ஷீட்டை ஆல்ரெடி எல்லா ட்ரூப்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, எனிமி கிட்ட இந்த டிவைஸ் கிடைச்சாலும் கரெக்டான காம்பினேஷன்ஸ் இல்லாம அந்த நாளான மெசேஜை அவங்க டிக்ரிப்ட் பண்ண முடியாது. இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி ஜெர்மனி வேர்ல்ட் வார் டூல சீக்ரெட் மெசேஜஸை ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வேர்ல்ட் வார் டூல ஜெர்மனியோட ரைஸ்க்கு இந்த டிவைஸ் ஒரு முக்கியமான பார்ட் வகிச்சது. ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்ண இந்த டிவைஸ் அவங்களோட வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.